இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரவுடன் ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் வேட்பாளராக அண்ணாதுரை அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வியாழனன்று செய்தியாளர்களை சந்தித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவோடு ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் போட்டியிடப்போவதாக தெரிவித்துள்ள ராமகிருஷ்ணன் திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் க அண்ணாதுரையை வேட்பாளராக அறிவித்தார். அதிமுகவை எதிர்த்து, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அந்த ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவது என்று முடிவெடுத்திருக்கு. வகுப்புவாத எதிர்ப்பு, பொருளாதார கொள்கை எதிர்ப்பு, ஊழல் எதிர்ப்பு, அந்த அடிப்படையில் ஸ்ரீரங்கம் நடக்கிற இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக எங்கள் கட்சியினுடைய திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் க அண்ணாதுரை அவர்களை வேட்பாளராக நிறுத்துவது என்று கட்சியினுடைய மாநில செயற்குழு முடிவெடுத்திருக்கு. க அண்ணாதுரை அந்த விபரத்தை உங்களுக்கு ஹேண்ட் அவுட் கொடுப்பாங்க. ஆகவே நடக்கிற தேர்தலில் முக்கியமாக மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை வகுப்பாத எதிர்ப்பு, பொருளாதார தாராளமய பொருளாதார கொள்கை எதிர்ப்பு, ஊழல் எதிர்ப்பு என்ற அந்த மிகப்பெரிய போராட்டத்தில் பேட்டில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்கிறது, வேட்பாளர் நிறுத்துவது என்பதுதான் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம். இதுக்கு எங்களுடைய வேட்பாளரை ஆதரிப்பது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டால் ஆதரிக்கிறேன் சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக திமுக வேட்பாளர்கள் களம் இறங்கிவிட்ட நிலையில் மதிமுக மற்றும் பாமக இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளன. பாரதிய ஜனதா மற்றும் தேமுதிக தரப்பில் ஒருமித்த கருத்து ஏற்பட்ட பின்னர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவர் என்ற நிலை நீடிக்கிறது.